நம்மள நிறைய பேருக்கு புக்ஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு சிலரை பார்க்குறப்போ அப்படியே எப்போ போகிறோம் புக்கு கையே வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறப்ப இதே மாதிரி நம்மளும் புக்கு படித்தா நல்லாயிருக்கும்ல, ஏன் நம்மளால் மட்டும் இந்த ஹேபிட்டை கல்டிவேட்டே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம கிளிக் கூட பண்ணியிருப்போம், எப்படி தான் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. இருந்தாலும் ஏன் நம்ம வெறுக்கிறோன்ற ஒரு சைடை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு எப்படி பிடிக்க வைக்கிறதுனும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஏன் வெறுக்கிறோம் தெரியுமா? புக்ஸை வந்து திறந்தாலே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு யாராவது டக்குன்னு கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாங்க. அந்த கொஞ்ச நேரம் கூட அந்த புக்கில் வந்து கண்ணை வைக்கவே முடியாது, அவங்களால எடுத்துகிட்டே இருப்பாங்க. அது வந்து அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்புறம் வந்து என்ஜாய்மெண்ட் இருக்காதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. புக்கை திறந்து வச்சு படிக்கிறதால என் என்ஜாய்மெண்ட்லாம் குறைஞ்சிடுமே, அதால் எனக்கு வந்து அதை படிக்க பிடிக்காதுன்னு ரொம்ப அவங்களே அவங்களுக்குள்ளே ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க. நான் எனக்கெல்லாம் படிக்க பிடிக்காது, நான்லாம் என்ஜாய்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்ட்டு ஃபிலாசஃபி தெரிஞ்ச மாதிரி நான் படத்தில் சொல்கிற டைலாக்கெல்லாம் வச்சு என்ஜாய்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ரீடிங்கு அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, நம்மளுக்கு வந்து அவங்களே புக்கு ப்ரொவைட் பண்ணி இந்த ஏஜில் நீங்கள் இது தான் படிக்கணும், நாங்கள் கொடுக்குற டெஸ்ட்டை தான் நீங்கள் எழுதணும், ஏன்னா நீங்கள் வந்து படிச்சிருக்கிறது உங்களுக்கு மண்டைக்கு ஏறி இருக்கா இல்லையா, நாங்கள் டெஸ்ட் பண்ணோம்ல அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் டெஸ்ட்டு வைப்போம், அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு மார்க் கொடுத்து அதை மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணி அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு ஏதோ வச்சு இந்த மாதிரி நம்மளை பண்ணுறப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணி டிப்ரெஸ் ஆகி புக்குன்ற ஒரு விஷயம் வந்து ஐ மீன் படிப்பு கல்வின்ற ஒரு விஷயத்தையே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து புக் படிக்கிறதுன்றது ஒரு ஹெவன், ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு அது ஒரு 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 லைஃப்ராப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. எப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து புக் படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் வந்து அதை வந்து நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியாது. அவங்களுக்குலாம் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் இது, எப்படி என்ஜாய் பண்ணுறது புக்ஸை, எப்படி ஹேட் பண்ணுறோன்னு தெரியுது, அப்போ எதுக்கு என்ஜாய் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் தானே நம்மளால் படிக்கவே முடியும். ஸோ இதில் இருக்கிற ப்ளஸ் எல்லாம் என்ன தெரியுமா, நம்ம படிக்கிறப்போ யாரும் வந்து நம்மளை திட்டமாட்டாங்க, நான் இந்த புக்கை வந்து இந்த வயசில் உனக்கு இந்த புக்கை இப்போ தான் கொடுப்பேன் நீ இதை தான் படிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஐ மீன் நம்ம 10th இந்த புக் தான் படிக்கணும், ஆனால் 12th வேறு புக்கு அப்படின்னு சொல்லி யாரும் கொடுக்க மாட்டாங்க, சிலபஸ்னே அதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே நம்மளுக்கு பிடிச்ச புக்கை லைப்ரரியில் போயிட்டு எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் கண்டிப்பாக. ஸோ அப்புறம் வந்து நம்ம யாரும் நம்மளுக்கு யாரும் டெஸ்ட்டும் வைக்க மாட்டாங்க, நம்ம படித்ததை வந்து பிடிச்சதை வந்து படித்து நம்ம மைண்டில் நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணி நம்ம பிடிச்சவங்கிட்ட நான் என்னெல்லாம் படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம். இதுதான் படித்தேன்ட்டு சொல்கிறப்போ நம்மளுக்குள்ளே இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி கற்றுக்கிறப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அது மேலே ஒரு லவ் க்ரியேட் ஆகிட்டு என்றைக்குமே நம்ம வந்து புக்கே விடமாட்டோன்ற ஒரு ஹேபிட்க்கு நம்ம வந்து ஃபார்ம் ஆகிடுவோம். ஸோ வந்து ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நிறைய பேர் வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க, நல்லா படிமா படிப்பு தான் எல்லாமே அப்படி இப்படி சொல்லிட்டு. நம்ம அப்போ கூட நினைப்போம் என்னடா எப்போ பாரு நல்லா படின்னு எல்லாரும் ப்ளஸ் பண்ணுறாங்களே, ஒருத்தர் கூட நல்லா சாப்பிடு நல்லா விளையாடுன்னு ப்ளஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி விளையாடுறது சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே அதுவே சொல்லி கொடுக்கும், நம்ம லைஃப்பை எப்படி வாழணுன்றது முதற்கொண்டு எல்லாமே அதுவே சொல்லித்தரும். ஸோ படிப்பு மட்டும் கல்வி மட்டும் நம்மளே நம்மளை எஜுகேட் பண்ணிக்கிறது மட்டும்தான் என்றைக்குமே அழியாது, என்றைக்குமே நிலையாக நம்ம கையிலே நிற்கும், யாராலையும் திருடவும் முடியாது. ஸோ படிக்கிறத ஒரு ஹேபிட் ஆக்குங்க. அதுக்காக நான் வந்து செய்கிற சின்ன சின்ன விஷயம் லைக் க்ரியேட்டிவிட்டிஸ், புக் சம்மரிஸ், புக்ஸை பற்றின நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம், ஜார்னலிங் அண்ட் பெயிண்டிங் எல்லாமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோஸில் ஒரு சில அப் அண்ட் டவுன் இருக்கும், கண்டுக்காதீங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை வந்து நான் நிறைய வீடியோஸில் அடுத்த வீடியோஸில் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் எப்போவுமே வந்து க்ரியேட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ என்னோடய முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா